சுவையான தருணத்தை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள். தமிழ் மில்க் ஸ்வீட், ஸ்பிரெட் ஹாப்பினஸ் வித் தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ். ஜெயிலர் திரைப்படம் பிரம்மாண்டமான முறையில் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்? குரோம்பேட் வெற்றி தியேட்டர்ல தான் இருக்கோம். இந்த தியேட்டர்ல ஜெயிலர் படத்தோட குரூ அப்புறம் ஆடியன்ஸ் நிறைய பேர் படம் பார்த்துட்டு இருக்காங்க. படத்தை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதான் கேட்டு தெரிஞ்சு போறோம். வாங்க பாக்கலாம். மிதிச்சு மெஞ்சினாங்க. யா யா சூப்பர்வா இருக்கு. தலைவர் வந்து ஃபுல் ஐ திங்க் படம் ஃபுல்லாகவே ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கு. எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் நெல்சன் வந்து ரைட்டிங்கில் கலக்கிட்டாரு. த ஹியூமர் எவ்ரிவேர். ஐயோ சூப்பர் இருந்துச்சு, சூப்பராக இருக்கு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு நெல்சன், அனிருத், விஜய், கார்த்திக், த ஹோல் டீம், ஹோல் கேஸ்ட் அண்ட் க்ரூ. எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம், எக்ஸ்ட்ராடினரி தலைவர் ஃபிலிம். என்ஜாய்ட் எவ்ரி சீன், எவ்ரி ஷாட். அண்ட் எனக்கு வந்து பயங்கர ஹியூமர் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த டார்க் ஹியூமர் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. தலைவரை இந்த மாதிரி ஒரு படத்தில் பார்க்கறது ஃபுல்லாக அது புல்லரிச்சிருச்சு. ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ராடினரி. அவர் எங்கே போனார் கம்பேக்? அதெல்லாம் இல்லை. நெல்சன், ஐ ஆல்வேஸ் லவ் நெல்சன்ஸ் வே ஆஃப் ரைட்டிங். அது அவர் எல்லா படத்துலையுமே எனக்கு பிடிக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து இன்னொரு ஒரு 10 லெவல் மேலே போய் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல் தி பெஸ்ட் நெல்சன். செமையாக பண்ணியிருக்கீங்க. அது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சது தானே, எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. அது தலைவர்கிட்ட தான் கேட்கணும். கேள்வியே தப்பு, அது யார்கிட்ட கேக்குறீங்க? ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. தீபாவளி ரிலீஸ். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்கு. பிளாக் பஸ்டர். திருப்தியா இருக்குங்க. ஒரு ஃபுல் திருப்தியா இருக்கு. ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ரஜினி சாரை பார்க்க போறோம். அவர் எப்பவுமே ஹீரோ, அது சொல்லவே வேணாம். விக்ரம்லயும் ஹீரோ, இதுலயும் ஹீரோ. ஆக்சுவலா கேரளால எல்லாம் ஷோ முடிஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ரிவ்யூஸ் வந்திருக்கு. இதை நேரில் பார்க்கணுன்றதான். தமிழ்லயே நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இம்மிடியட்டா அந்த அமீர் சார் படம் தான் போயிட்டு இருக்கு. இறைவன் மிகப்பெரியவன் ஷூட் போயிட்டு. இது எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாக்கே ரொம்ப புதுசா இருக்கு. இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு படம். அவர் கொண்டாடுறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் எனக்கு. அவரை மாதிரி ரொம்ப ஜென்டலா, ரொம்ப டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணதே எனக்கு லைஃப்ல மிக. தலைவர் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபேன்ஸ் கூட பார்க்கறது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பிளெஸிங். அந்த பிளெஸிங் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் ஒரு பார்ட் பண்ணதே எனக்கு பெரிய ப்ரௌடாக இருக்கு. அண்ட் நெல்சன் சாரோட பெஸ்ட் கொடுத்துருக்காரு. தலைவர் அப்கோர்ஸ் தான் வெரைட்டி இருக்காரு. அனியோட மியூசிக் படத்தில் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோ மம்மன்ஸ் இருக்கு. அப்படியே விசில் அடிச்சு அடிச்சு எனக்கு தொண்டையெல்லாம் அப்படியே ட்ரை ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணேன். ஸோ எல்லாரும் தியேட்டரில் படத்தை பாருங்க. அனி ப்ரோ சாங்ஸ் எப்படி இருந்துச்சு? ஐயோ அனி எப்பவுமே த பெஸ்ட். யா பாட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவளோட சூப்பரா இருக்கா? தலா 300% வேற லெவல்ல நெல்சன் படம் எடுத்திருக்காரு. தலைவர் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டாரு. படத்துல வந்து ரஜினி காமிச்ச விஷயம் வந்து தலைவர் காமிச்ச விஷயம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அவரு அந்த ஸ்டைலு அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா காமிச்சிருந்தாங்க ரஜினியை. அதுதான் அனி அனி யூஷுவல். அது டெரிபிக். அதெல்லாம் வந்து அன்மேட்சபிள். அந்த பிஜிஎம்ல இருந்து எல்லாமே அவங்கவுங்களுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணோட ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலி ஐ லைக் இட் வெரி மச். கண்ணு மூக்கு வாய் காது எல்லாமே பார்த்துட்டே இருந்தேன். அண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் எப்பா நம்ம நார்மல் யூத்தே கல்யாணம் பண்ணி கூடாது, ரஜினி மாதிரி இருக்க ஒரு அங்கிள் தான் இருந்தா கூட பரவாயில்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீலாம்பரி கேரக்டர் இல்லைங்க அவங்க. இதுல வந்து வித்தியாசமா காமிச்சிருக்காங்க. நீலாம்பரி கேரக்டரே கிடையாது, வித்தியாசமா காமிச்சிருக்காங்க. ஃபுல்லா என்ஜாய் பண்ணி படம் பார்க்கலாம். ஃபேமிலி மொத்தம் என்ஜாய் பண்ணுங்க. படம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. தலைவர் எப்பவும் போல மாஸ் காமிச்சார். அவர் ஸ்டைல், ஆக்டிங் சென்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. ஆ வந்து அட்டாசமாக இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு பாவம். சாக்கோவா, மில்கி டேட், ஸ்ட்ராபெரி பஞ்ச், ஆரஞ்சு பஸ்ட் என பாலில் செய்த எண்ணற்ற இனிப்பு வகைகள் கிடைக்கும் தமிழகத்தின் தரமான தமிழ் இனிப்புகள். இப்பொழுது கஸ்டமைஸ்ட் காம்போ பேக்குகளும் உண்டு.